Hi, hello friends, welcome back to our channel. Now, in this video, we will see how to make a crispy and crunchy maida mau biscuit. Let's go to the video. First, we will see the ingredients of the biscuit. Maida mau 1 cup, sugar 1 cup powder, kaachi 1 cup, kattiyana paal 1 cup, nei theviyana alavu. First, we will add a clean bowl to 1 cup of maida mau. Maida mau add pannadukku apparama namma idla 2 tablespoon alavukku nei idla na add panikiren. Add pannittu varavi eduthukalam maida mau. Next namma indha maida mau kuda powder panna 1 cup alavukku sugar namma idla add pannikalam. Add pannittu maida mau sugar nalla sendu varadha mari nalla varavi eduthukalam. Next namma kaachi aara vacha paala vandu konja konjama telichu nalla maava varavi eduthukonum. நம்ம வரவே எடுத்த மாவுல வந்து ஒரு பங்கு வந்து ஒயிட் கலரா எடுத்து வச்சுக்கணும் இன்னொரு பங்குல வந்து நம்ம red color food color ऐड பண்ணி நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ரெண்டு உருண்டைகள் எடுத்துக்கலாம் next நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல எண்ணெய் காய வச்சுக்கலாம் பொரிச்சு எடுக்கிறதுக்காக next நம்ம எடுத்து வச்ச மாவை வந்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா திரட்டி எடுத்துக்கணும் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சு எடுத்து நம்ம ஒரு பாட்டில் மூடியோ இல்ல குக்கி கட்டரோ வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் மைதா மாவு ஃபுல்லாவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான டிசைன்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிஸ்கட்ஸ் ஃபுல்லா நம்ம வந்து ஆயில்ல ஆட் பண்ணிரணும் ஆட் பண்ணிட்டு நல்ல கொஞ்சமா ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இத இன்னொரு பக்கமா திருப்பி விட்டுக்கலாம் டீ வந்து மெதுவான சூட்ல வச்சு தான் நம்ம அந்த பிஸ்கட் ஃபுல்லாவே பொரிச்சு எடுக்கணும் பாருங்க நல்ல கோல்டன் பிரவுன் கலரா வெந்து வந்துட்டு நான் இத இப்ப எடுத்துக்கறேன் நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி red color ஆட் பண்ண மாவையும் நல்ல தேய்ச்சு வச்சிட்டு அதுக்கு மேற்பக்கமாவ நம்ம ஒரு குக்கி கட்டரோ அப்படி இல்லனா பாட்டில் மூடி வச்சு நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பிஸ்கட்ட பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா நல்ல கட் பண்ணி விட்டு நம்ம எக்ஸஸா இருக்க மாவு மட்டும் பிரிச்சு எடுத்துறணும் அதுக்கு அப்புறமா நம்ம இத வந்து ஆயில்ல போட்டு நல்ல பொரிச்சு எடுத்துக்கலாம் பொரிச்சு எடுத்த பிஸ்கட்ஸ் வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க நமக்கு இப்போ ஒரு சூப்பரான கிரஞ்சியான மைதா மாவு பிஸ்கட்ஸ் தயார் நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்ல கிரஞ்சியா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும் இந்த பிஸ்கட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சிரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்